அந்த அமுக்குனதுல வீட்டுல நடந்த பிரஷர்ல பணமும் திருப்பி வராம அடுத்து என்ன பண்றது அப்படின்னு அவருக்கு தெரியாத சூழ்நிலையில கைதியா வந்து மண்டேலா சிக்கிக்கிட்டார். வீட்லயும் ஒண்ணும் சொல்ல முடியல, உள்ளயும் ஒண்ணும் பேச முடியல, என்கிட்ட கொடுத்த பணத்தையும் வாங்க முடியல. அப்படியே அவர் சிக்கின சூழல்ல இப்படியே டைம் பாஸ் ஆயிட்டு இருந்த போது உடுப்பியா மாட்டியா மச்சான், கிளியரா சொல்லிடு, அதுதான் இங்க ரொம்ப முக்கியம், உண்மையை சொல்லு, உடுப்பியா மாட்டியா அப்படின்னு கேட்க போது, ஓகே ஓகேக்கு பில்லிங் போடணும், அந்த பில்லிங்க மட்டும் வாங்கி கொடுத்துட்டு ரவுண்டா 12,000 ரூபாவா, எப்படி 10,000 ரூபா இல்ல, ரவுண்டா 12,000 ரூபாவா கொடுத்துடுறேன், நீ ஓகே ஓகே பில்லிங்க வாங்க, ரவுண்டா டிரான்ஸ்பர் பண்ணி விட்டா டாலர் வந்து ரவுண்ட் ஆயிடும், 300 சில்லறன்னு இருக்கிறது $400 ரவுண்ட் பண்ணிடு, நான் உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு நான் ஒரு ஆப்ஷனை கொடுக்க, அதுவும் ரவுண்டா கிடைக்கும்ன்ற ஆப்ஷன்ல அவனும் அதை வாங்க, அடுத்து ஒரு ஓகே ஓகே பில்லிங்க வாங்கி கொடுத்தான். ஓகே ஓகே பில்லிங்க வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் டிஸ்கஷன் சிட்டிக்குள்ள வரலனாலும் ஓவர்சீல டிஸ்கார்ட்ல பேசிக்கிட்டே இருந்தோம். அவனுக்கு காசும் கொடுக்கல, அவனுக்கு ரிப்ளையும் பண்ணல, போட்ட பணமும் போச்சு, ரவுண்ட் ஆஃபும் காலி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னு திசை தெரியாம சிக்கின மண்டேலா அவ்வளவு வம்மத்தையும் போய் ஸ்ரீநாத் கேட்டுக்கிட்ட கட்டிட்டார். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம ஜோடி உண்டு போயிடுறது. ஸ்ரீநாத் கேட்டி உடனே பெரி பிடிச்ச வேங்கையா உடச்சுக்கிட்டு வந்து என்கிட்ட கேக்குற, என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்க, என்ன ஆச்சு, ரிப்ளை பண்ணாரா எடுக்கல, காசு இல்ல கொடுக்கல, நான் என்ன பண்ண முடியும், வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றோம், கொடுத்தா வாங்கணும், திருப்பி கொடுக்க இல்ல கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கிட்டு அந்த ஆளு உடனே ரோசமா வந்து, நீங்களாம் இப்படி பண்ணலாமா, என்ன ப்ரோ இது, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, அப்படி இப்படி இப்படின்னு ரிலாக்ஸ், அவருக்கு இப்பயே பேமெண்ட் செட்டில் பண்றேன்னு சொல்லிட்டு உடனே ஒரு வேகமா அவருக்கு மெசேஜ், காசு தர முடியாது அப்படின்னு ரிப்ளை பண்ண. இந்த கான்ட்ரவர்சியும் இந்த விஷயத்துக்கு அப்புறம் மண்டேலா மெம்பர்ஷிப்பும் ரெனுவல் பண்றது இல்ல, ஆக்டிவாவும் இருக்கிறது இல்ல, சர்வருக்கும் வரதில்ல, இல்லாத பிரசிடென்ட வச்சு நாங்களும் பிரசிடென்ட் வராரு வராருன்னு உங்களை ஏமாத்தி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம மண்டேலாக்கு செட்டில் பண்ணணுமா வேணாமா, நம்ம மண்டேலா பிரசிடன்ட் திருப்பி வேணாமா வேணாமா, அதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க பண்ண வேண்டியதுலாம் ஒரே ஒரு விஷயம் தான், உங்க போன் எடுத்து உங்க போன்ல இருக்க அவங்களோட வீடியோவை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, குரூப்ஸ்ல எல்லாம் ஷேர் பண்ணுங்க, அப்படியே நீங்க இந்த வேர்ட்ல மவுத்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பெரிய இழப்ப நம்ம மீட்டே ஆகணும், இதை உங்களால மட்டும்தான் முடியும், நீங்க மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஸோ நம்ம 50,000K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அப்படின்னா மண்டேலாவோட பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். ஸோ நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த இதை மீட்க முடியும். ஓகே, ஸோ மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, முடிஞ்ச வரைக்கும் இதை பாஸ் பண்ணுங்க மெசேஜை. ஒரு இக்கட்டான நிலைமையில சிக்கியிருக்கோம், இதுல இருந்து நம்ம மீட்டிங் வரணும்னா உடல மட்டும் முடியும், நீங்க இல்லனா இது முடியாது. தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.